Hi friends, welcome to Boys Kitchen. So, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சாரி ஃபார் நாட் புட்டிங் த வீடியோஸ், லிட்டில் ஹெல்ட் அப், வேறு புது ஜாப் அதனால். ஸோ நவ் பிரைட்டாக புதுசாக வந்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். குட், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். இப்போ புது வீடியோஸோட வந்திருக்கோம். அண்ட் திஸ் இஸ் குஸ்கா ரைஸ். ஸோ குஸ்கா ரைஸ்ன்றது பார்க்க போனால் லைக் கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி இருக்கும். வாய் வீட்டு தக்காளி சாதம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஸோ நான் அஞ்சு தக்காளி, ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அரைமுடி தேங்காய். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய். ஸோ நம்ம அரிசி என்ன அளவுனா ரெண்டு அளவுக்கு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் அ கேஜி அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி, நல்லா சாப்பிட்றோம்னா நாலு பேர். ஸோ இந்த எண்ணெயோடு சேர்ந்து நம்ம நெய்யும் சேர்த்துக்கிறோம். ஸோ டு இன்க்ரீஸ் த டேஸ்ட், ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பண்ணோம்னா. ஸோ வெறும் நெய் மட்டும் ஊற்றுவாங்க நிறைய பேர், பண்ணலாம் தப்பு கிடையாது. ஆனால் பட் நான் திகட்டும் சில பேர் கிட்ட நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா சூடாகட்டும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ்னால் பட்டை, ஏலக்காய், கிராம்பு ரெண்டு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் வாசனைக்கு ஸ்மெல்லுக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகும்போது அந்த ஸ்மெல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உள்ளே ஆட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் சேர்க்கறதுனால தான் சொன்னோம் பாய் வீட்டு தக்காளி சாதம்னு சொல்லிடுவோம். தக்காளி சாதம் தான் ஆக்சுவலாக, பட் பாய் வீட்டு ஸ்டைலில். ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், ஸோ ஒரு ஆடை வெட்டியிருக்கிறோம், நம்ம ரொம்ப இதாக இருக்கலாம், வெளிசை வெட்டிக்கோங்க, நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்காக ஸோ அந்த ரெண்டு வெங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு, கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கி, ரொம்ப ஓவர் குக் பண்ணிட வேண்டாம், அது மாதிரி ஹாஃப் குக்டாகவும் இருக்க வேண்டாம். இனிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேக் ஷுர் தட் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கட்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படாது. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெங்காயம் தேவைப்படாது, கம்மியாக இருந்தால் போதும். ஸோ மெயினாக அதுக்கு வந்து தேவையானது தக்காளி தான். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். ஸோ நான் மூணு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் வேறு யூஸ் பண்ணுவோம். ஸோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது டக்குனு நம்ம யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த மிளகாய் பச்சை மிளகாவை கீறி போட்டுங்க. ஸோ அந்த காரம் உள்ளே இறங்கட்டும். ஸோ பச்சை மிளகாய் வதக்கும் போதே அது தனி ஸ்மெல் வரும். ஸோ அப்புறமா நம்ம வாய் விட்டு ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துங்க. ஸோ ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் வதக்குங்க. இப்போது அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிங்க. இப்போது பிடிக்க அடி பிடிக்க வேண்டாம். ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த பச்சை வாடை போட்டோம். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அந்த இலை வாடை வரும், அது போகிற வரையும் நல்லா வதக்குங்க. ஸோ எல்லாமே அந்த இன்க்ரீடியண்ட்டோட மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி தெரியும் நமக்கு, அது நல்ல இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சி அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது தக்காளி சாதம் அப்படின்றனால நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி. ஸோ அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறோம். அது ஒரு அளவுக்கு நல்லா அரைச்சிக்குங்க, ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சில அரைச்சிக்குங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு கிரேவியாக இருக்கிறவங்களுக்கு அரைச்சி வச்சுக்குங்க. ஸோ எதுக்காக அரைக்க சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். நம்ம தக்காளி வெட்டி கூட போடலாம், தப்பு கிடையாது. ஸோ அது நிறைய அப்படி சின்ன பசங்க சாப்பிடும்போது தக்காளி வாயில் மாட்டும், துண்டு துண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. கொத்தமல்லி, இஞ்சி புதிய பூண்டு, இந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை இப்போ ஆட் பண்ணுறோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள்.
ஸோ காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன முன்னாடி பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது 1 ஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அது தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து சில பேர் இந்த ஸ்மெல்லுக்கு கலருக்காக யூஸ் பண்ணுவாங்க. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அது எந்த பெரிய இம்பேக்டும் இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும் அந்த கலரும் சரி ஸ்மெல்லும் சரி. ஸோ மஞ்சள் அப்புறம் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு. ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பின்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுவோம். இது வந்து இப்போதைக்கு இந்த இன்க்ரீடியன்ஸில் தக்காளியில் இதில் ஏறுறதுக்காக இந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது சீக்கிரம் குக் ஆகிறதுக்காகவும். ஸோ எப்போ உப்பு ஆட் பண்ணாலும் அது இப்போ இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ தட் இஸ் அ ரீசன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த அரைமுடி தேங்காவை இப்போ நம்ம வந்து 2 அளவுக்கு ரைஸ் சொன்னோம்ல, அதுக்கு தக்கவே தேங்காய் வச்சுக்கணும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எதுக்குன்னா இந்த புளிப்புக்காக. ஸோ தக்காளி வந்து ஆட் பண்ணுறது இது ரொம்ப அதுக்காக ரொம்ப புளிச்ச தயிராக யூஸ் பண்ணிடாதீங்க, அது டேஸ்ட் மாற்றிடும். ஸோ நல்ல ஃப்ரெஷ் தயிராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதோட நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பிகாஸ் நிறைய பேர் நீங்கள் கல்யாண வீட்டிலலாம் பார்ப்பீங்க, பிரியாணியில் கூட தயிர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய தயிர் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும், எல்லா இன்க்ரீடியண்டோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ தயிர் வந்து நல்ல பெஸ்ட் இன்க்ரீடியன்ட். ஸோ தேங்காய் பால் சொன்னேன், இந்த 2 அளவுக்கு அரிசிக்கு 4 அளவுக்கு தேங்காய் பால் வர அளவுக்கு நீங்கள் அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வடித்து தண்ணி எடுத்துக்கிங்க தேங்காய் பால். தேங்காய் பாலை அந்த ஒரு சேர்த்து ஆட் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், 2 அளவுக்கு அரிசிக்கு 4 அளவுக்கு தேங்காய் பால். ஸோ தட் இஸ் என்ன அரிசி அளவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து அப்படியே டபுள் மடங்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே விட்டுருங்க, லைட்டாக கொதி வரட்டும். ஸோ இது வந்து இனிஷியல் கொதியிலே நம்ம வந்து இது பண்ணணும். நாங்கள் கன்சிஸ்டன்ட்லி காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்ட்ல ஸ்டாப் பண்ணணும். இப்போது அதுக்கு தேவையான உப்பு. ஸோ இந்தளவு, ஸோ இந்தளவு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடணும். பிகாஸ் இதுக்கு மேலே அதுக்கு இதாகக்கூடாது. தேங்காய் பாலை கொதிக்க விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம வேறு எதுவும் தண்ணியோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் இல்லை அதனால். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கொதியில் வரும்போது அரிசியை ஆட் பண்ணிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாத்தையும். ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, ஃபைனலாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம வந்து நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாடு யூஸ் பண்ணுற ரைஸ் தான். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸில் வேணா கூட ஆட் பண்ணி தாராளமாக செய்யலாம். இதில் அது ஒன்றும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அது என்னென்னா அந்த தேங்காய் பால் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் பாஸ்மதி ரைஸில் ரைஸ் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆயிடும். ஸோ 4 அளவுக்கு பதிலாக 3 அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே இருக்கும் அது டேஸ்ட்டும். ஸோ நம்ம பிரியாணி செய்ய முடியாதவங்க தெரியாதவங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தாராளமாக. இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் நிறைய பெரிய கிஃப்டாக இருக்கும் இந்த ஒரு ஃபுட்டு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், நல்ல ரைஸ் குக் ஆகட்டும். நார்மல் ரைஸ்னால கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நல்லா குக் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பிகாஸ் நிறைய ஷேக்கிங். ஏன்னா என்னோடய சன் எடுக்க சொல்லியிருந்தேன், ஸோ இப்போ தான் கற்றுட்ருக்குறார். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண க்ளியராக எடுத்துடலாம். ஸோ அவுட் புட் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. ஸோ நல்லா குக் ஆகிட்டுருக்கு ரைஸு. நம்ம பார்த்துக்கங்க ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடாமல் கரெக்டான அந்த சாப்பாடு வெந்துடுற இந்த கன்சிஸ்டன்சி, கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. ஸோ அடுத்தது வந்து நம்ம தம்மில் போடணும். இதுனா பிகாஸ் தண்ணி நிற்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். நம்ம ரொம்ப தண்ணி நினைச்சுன்னா குழஞ்சிடும் அடியில் உள்ள ரைஸ்லாம்.
ஸோ ஒரு தோசைக்கல் வச்சு இந்த மாதிரி இது வந்து நம்ம பழைய காலத்து டெக்னிக் தான், தோசைக்கல் வச்சு தம்மில் போட்டுடலாம். இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக நிற்கிற மாதிரி தெரிஞ்சுனா லைட்டாக சிம்மில் வச்சுருங்க, வச்சுட்டு போட்டு மூடி போட்டுருங்க. ஸோ நம்மளோட தக்காளி சாதம் ரெடி, குஸ்கா ரைஸ் ரெடி. அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைத்தா. ஸோ இதுதான் நம்மளோட குஸ்கா ரைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கொடுங்க, உங்களோட சப்போர்ட் நிறைய கொடுங்க. ஐ ப்ரே டு ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. தேங்க்யூ, சி யூ.